ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று நம்ம சொன்னது மாதிரி கும்பராசி இந்த கும்பராசிக்குள்ள தாந்திரிக சக்கரத்தை பற்றி இன்னைக்கு வெளிப்படையாக பார்ப்போம் இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா திறமையாளர்கள் நல்ல ஒரு கடுமையான உழைப்பாளிகள் அடுத்தவங்கள்ட்ட போய் ஒரு அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு பொறுப்பாக சொல்லி ஒரு ஒரு பண்பாக நம்ம அவங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுத்தா அதை கனக்கச்சிதமாக செய்து முடிக்கிறதுல அவங்க ஒரு நல்ல வல்லுநர்கள் அதே போல் எல்லா விஷயத்துக்குமே யோசித்து செயல்படுவாங்க அந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சில நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியவங்க இது வந்து பொதுவான பலன் இதில் அவங்களுக்கு உள்ள ஒரு சில கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அடுத்தவங்களுக்கு பண்ணும்போது செய்யக்கூடிய வேலைகளை தனக்குன்னு செய்ய வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்க உற்றுவாங்க அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி வேலை பார்த்து கொடுப்பாங்க ஆனால் தனக்குன்னு ஒரு விஷயங்களை அவங்க செஞ்சுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த விஷயங்களில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் அவங்களே அவங்கள ஒரு சில நேரங்களில் தாழ்வு மனப்பான்மையோடு இருப்பாங்க இது வந்து அவங்களுடைய ஒரு சின்ன லேர்னிங்ஸுங்க இது வந்து நம்ம ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கும்போது இந்த மாறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படி நீங்கள் ஒரு ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த தாந்திரிக சக்கர வழிபாடுகளை நீங்கள் பண்ணும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தான் உண்மை அப்படி ஜனகால ஜாதகப்படி உள்ள தாந்திரிக பரிகாரங்களையும் தெரிஞ்சுட்டு இந்த வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் பின்னாடி இருக்கிற நம்பருக்கு எடுத்து நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ நீங்கள் இதை ஆரம்பிக்கணும்னா அமாவாசைக்கு வரும்போது இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம் இந்த அமாவாசைக்கு வரும் பொழுது ஆரம்பிக்கும் போது இதை நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இதில் எடுத்துக்கோங்க பஞ்சலோகத்தில் எடுத்துக்கோங்க பஞ்சலோகத்தகடுகள்னால் ரியல் பஞ்சலோகமாக இருக்கணும் அதில் தங்கம் கலந்திருக்கணும் அதே போல் அந்த வெள்ளிகள் கலந்துருக்கணும் அப்போ தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க அதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்டிங் போட்டு பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா சில நேரங்களில் வந்து அது பஞ்சலோகம்னு சொல்லுவாங்க ஆனால் பஞ்சலோகம் இல்லாமல் இருக்கும் அதனால் அந்த கோல்டெல்லாம் அதில் கலந்துருக்கணும் அப்போ பண்ணி அதை பண்ணும்போது நல்ல சேஞ்சஸ் இருக்கும் அடுத்த ஆப்ஷனாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா காப்பரில் பண்ணலாம் அதுக்கு அடுத்ததான் நீங்கள் வெள்ளியில் பண்ணலாம் இந்த வெள்ளியில் பண்ணும்போது காப்பரில் பண்ணும்போது பஞ்சலோகத்தில் பண்ணும்போது உங்கள் சைஸுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் தாராளமாக வச்சுக்கலாம் இப்போது இந்த விஷயங்களில் இருக்குது ஒரே குடும்பத்தில் இருக்கீங்க ஒரு குடும்பத்தில் வந்து அந்த கும்பராசிலேயே ரெண்டு பேர் மூணு பேர் இருக்காங்க இதுக்கு நாங்கள் மூணு சக்கரம் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா தனித்தனியாக தனித்தனி ஊர்களில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது தனித்தனி சக்கரங்கள் வாங்கிக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாமே ஒரே குடும்பத்திலேயே நீங்கள் எல்லாமே சேர்ந்து தான் இருக்கீங்க அதாவது ஒரே வீட்டில் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கீங்கன்னா ஒரே ஒரு சக்கரத்தை வழிபட்டாலே இந்த மூணு பேர் இருக்கீங்கன்னா மூணு பேர் சேர்ந்து வழிபட்டாலே போதும் இதை வந்து முதல்ல நீங்கள் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறீங்க கட் பண்ணி வச்சுக்கும் போது அந்த அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எப்படி நம்ம வரைஞ்சிருக்கோமோ இந்த விஷயங்களை வந்து அதை வரையங்க இதை வந்து ஒரு பேப்பரில் ஃபஸ்ட்டு வரைஞ்சி பாருங்கள் அந்த கட்டங்களோட சைஸ் அதாவது எக்ஸாம்பிள் அந்த ஒரு கட்டங்கள் இருக்கிறது வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் வரையணும் அதே மாதிரி இந்த எழுத்துக்கள் இருக்கிறதெல்லாம் வந்து அந்த வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் அன்பர்களே அதனால் இதை ரொம்ப நேமா அனுஷ்டானத்தோடு தயவு செஞ்சு செஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாேருக்குமே போய் சேரணும்னு நீங்களும் நினைக்கணும் அதாவது நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் புண்ணியத்தை செஞ்சுட்டே இருக்கணும் அப்போது இது இந்த நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் செலுத்து செய்யுங்க இப்போ யாராவது ஒரு கும்பராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னாலும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இதே மாதிரி நம்ம மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் எல்லா வீடியோவும் நம்ம கொடுத்துருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தாலும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போது இந்த இது பண்ணிவிட்டு இந்த முப்பது நாள் பூஜையில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து எலுமிச்சம்பளத்தை எடுத்து பன்னெண்டு முறை அதை சுற்றி அதை வந்து ரெண்டாக அறுத்து அதில் வந்து குங்குமம் சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய ரத்த கலரில் இருக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்து அதை ஒரு புழியணும் அதை எதில் புழியணும் அந்த யந்திரத்தில் வெள்ளிலேயோ பஞ்சலோகத்துலேயோ அந்த காப்பர்லேயோ இருக்கக்கூடிய எந்திரத்தில் இதை நீங்கள் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆணி இல்லையா அதாவது அது, அது, அது பஞ்சலோக ஆணியாக இருக்கணும் இதை லெட்டை வச்சலாம் வரையக்கூடாது ஆணி வந்து இரும்பு யூஸ் பண்ணவே கூடாது இதில் வந்து நீங்கள் அதில் நீங்கள் அந்த இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா பாலில் வந்து அபிஷேகம் பண்ணணும் பால்னால் அதில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணியை வச்சு துடைச்சிட்டு இதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணணும் இது நீங்கள் பண்ணும் பொழுது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு ஒரு இதை போட்டுக்கோங்க பச்சை கற்பூரத்தையும் அதே போல் சூடனையும் போட்டு பக்கத்துலேயே வச்சுட்டு எழுதும் போது நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்க வேண்டியது உங்களுக்கும் வந்து கும்பராசி அன்பர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் தான் ஆதிபத்தியமாக இருக்கிறதுனால இந்த ராசி அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் வழிபட வேண்டியது வைணவ வழிபாட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் ஆஞ்சநேயரை மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம் ஆஞ்சநேயரை டேரெக்டாக கூப்பிட்றதோட ஸ்ரீராமஜெயம்னு சொல்லி ஆஞ்சநேயரை கூப்பிட்டா சீக்கிரம் வந்துருவார் அது தவிர்த்து நீங்கள் வந்து சைவ வழிபாட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஹரிஹாரன்னு ஒன்று தாங்க பட் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு வழிபாட்டு முறையில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கும் ஒரு சில பேருக்கு நாராயணரை ரொம்ப பிடிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பரமேஸ்வரனை ரொம்ப பிடிக்கும் அதனால் இது ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல இது தாங்க பட் இருந்தாலும் பிடித்ததுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி சொல்கிறோம் அப்போ காலபைரவரோட வழிபாடையும் நீங்கள் சைவ வழிபாட்டில் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா ஓம் காலபைரவாய நம்ம ஓம் காலபைரவாயணம் அந்த மந்திரங்களை சுருக்கமாக வச்சுக்கோங்க ஏன்னா தினைக்கும் நீங்கள் முப்பது நாள் செய்யும் பொழுது நீங்கள் காலபைரவ அஷ்டகத்துக்கெலாம் உட்காந்துட்டிங்கன்னா இது அதுவே உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிடும் இந்த பூஜைக்கு அதனால் அந்த மூல மந்திரங்களை நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு அதை மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிக்கிட்டு நீங்கள் டெய்லி பண்ணணும் இதை வரைஞ்சி முடிச்சிட்றீங்க வரைஞ்சி முடித்த உடனே அந்த யந்திரத்தை ஃபஸ்ட்டு கையில் எடுத்து பாருங்கள் அந்த லக்ஷணமாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் சந்தோஷப்படணும் ஏன்னா டெய்லி நீங்கள் தான் அதை வச்சுக்க போகிறீங்க நீங்கள் தான் பாக்கெட்டில் வச்சுக்க போகிறீங்க நீங்கள் தான் உங்கள் ஆற்றில் வச்சுக்க போகிறீங்க வச்சுக்கும் பொழுது அது வந்து லக்ஷணமாக இருக்கணும் முதல்ல அதை நீங்கள் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா அதை ஒரு செலவாக பார்க்கக்கூடாது அது தப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம கொடுத்துருக்கப்பட்ட சக்கரமும் அதுவும் தப்பாக இருந்தால் கொஞ்சம் பிள்ளையாக இருந்தால் கூட அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க திருப்பியும் இன்னொரு சக்கரத்தை எடுத்து திருப்பியும் வரைங்க இதை நீங்கள் முப்பது நாள் டெய்லி பூஜைகள் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எள்ளூருண்டா வாங்கிக்கோங்க நீங்கள் வீட்டில் செய்ய தெரிஞ்சால் அது எள்ளுருண்டா செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு இந்த முப்பது நாள் அந்த பூஜைகள் பண்ணும்போது டெய்லி எள்ளுருண்டை வைக்கணும் பழங்கள் வைக்கணும் பூக்கள் வைக்கணும் இந்த பூக்கள் வச்சுட்டு நீங்கள் டெய்லி நீங்கள் வழிபடும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் விநாயகர் வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை வழிபடணும் அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது காலபைரவரோட வழிபாடு சைவமாக இருந்தால் வைணவமாக இருந்தால் ஆஞ்சநேயரோட வழிபாடுகளை இந்த முப்பது நாள் செய்யுங்க இந்த முப்பது நாள் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஃப்ரேம் பண்ணலாம் பெரிய சைஸாக பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணி உங்கள் சுவாமி இடத்துல வைக்கலாம் இல்லை பாக்கெட் சைஸில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் மேல் பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி ஒரு லேமினேட் பண்ணியும் வச்சுக்கலாம் ஆனால் இதை நீங்கள் இவ்வளோ பக்தியாக நீங்கள் செஞ்சுட்டு அதை வந்து நீங்கள் ரொம்ப கேஷுவலாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அன்பர்களே இதை வந்து பின் பாக்கெட்டில் வைக்கிறது அதே மாதிரி ஒரு ஆண்களாக இருக்கிறவங்க வீட்டில் இருக்கீங்கன்னா மேல் பாக்கெட்டில் வச்சுட்டு அதோட அசுத்தமான விஷயங்கள் வைக்க வச்சிங்கன்னா அதோடய பவர் அப்படியே இறங்கிடும் அதனால் சுத்தபத்தமாக இது இருக்கிற இடங்களில் சுத்தமாக வச்சுக்கணும் இது வந்து பண்ணும்போது தான் நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் வந்து நீங்கள் இந்த பூஜைகள் பண்ணும்போது இந்த முப்பது நாள் பூஜைகள் பண்ணும்போது இடையில உங்கள் வீட்டில் வந்து பெண்களுக்கு வந்து மாத இது விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அஞ்சு நாள் பூஜைகள் இதை பண்ணவே கூடாது அதை பண்ணிடாதீங்க அப்போ அந்த அஞ்சு நாள் பூஜைகள் தடப்பட்டுச்சுன்னா எந்த நாள் நின்றுதோ இன்கேஸ் பதினஞ்சு நாளில் அந்த பூஜைகள் நிற்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் பதினாறு பதினேழு பதினெட்டுன்னு அப்படி நீங்கள் போயிடலாம் இந்த பூஜைகள்லாம் நீங்கள் செய்யலாம் இது இந்த கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே கும்ப லக்னமும் கும்பராசியாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக சக்கரம் வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் இதோட நீங்கள் பண்ண வேண்டியது இந்த கடைசி நாள் இந்த முப்பது நாள் முடிஞ்ச பின்னாடி இதை நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா உடல் ஊனமுற்றவர்கள் யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க அன்பர்களே ஏன்னா சனீஸ்வர பகவானுக்கு வந்து சனி ஈஸ்வர பகவானுங்க அவர் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவருங்க அவரை எல்லாரும் கெட்டவராகவே சித்தரிச்சாச்சுங்க அதாவது அவர் வந்து ரொம்ப நல்லவர் ஆக்சுவலாக வந்து சனி ப சனி பகவான் போல் யாராலையும் கொடுக்கவே முடியாதுங்க ஒரு தொழில் ஸ்தானமாக இருக்கட்டும் நீங்கள் என்ன தொழிலாக வேணா இருங்க சனீஸ்வர பகவானை பார்த்து தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க சனீஸ்வர பகவான் போல் யாராலையும் கொடுக்கவே முடியாது அன்பர்களே அதனால் அப்போது அவருக்கான ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஏழைகளுக்கு உதவி செய்கிறது முடியாதவங்களுக்கு கை தூக்கி விடுறது இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவர் சந்தோஷமாக மட்டும் ஆயிட்டார்னா உங்களுக்கு மாபெரும் வெற்றிகளை கண்டிப்பாக கொடுப்பார் அந்த ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க அந்த முப்பது நாள் கழித்து அதுக்கப்புறமா டெய்லி நீங்கள் வெளியே போயிட்டு நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா உங்கள் பூஜை அறையில் வைக்கலாம் வச்சுட்டு டெய்லி நித்தியப்படி அந்த பூஜைகளை பண்ணிவிட்டு அதை ரொம்ப பயபக்தியோடு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் நல்லபடியாக மாற்றங்கள் கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது கடைசி ராசியான மீன ராசியை பற்றி பார்க்கலாம் அன்பர்களே நன்றி வணக்கம்